May 5 திருச்சியில் 39வது வணிகர் தின வணிகர் விடியல் மாநாடு. தமிழ்நாடு வணிகர் சங்க திருப்பூர் மாவட்ட செயலாளர் லாலா கணேசனின் அன்பான அழைப்பு. காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் தமிழ்நாடு மாநில தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் வாசுதேவன் தலைமையில் கூட்டுறவு நியாயவிலை கடை செயலாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து பணியாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் பணியிடை நீக்க உத்தரவை திரும்ப பெறக்கோரி இன்று ஒரு நாள் நியாயவிலை கடையை அடைத்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள கூட்டுறவு சங்க இணைப்பதிவாளர் அலுவலகம் முன்பு கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பணி நீக்கம் தொடர்பாக இன்றைய முடிவு அறிவிக்காவிட்டால் நாளை முதல் தொடர்ந்து காலவரையற்ற நியாயவிலை விலை கடை திறக்க மாட்டோம் என்று கூட்டத்தில் முடிவு செய்தனர். தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தில் ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பாக நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் அவர்களால் கிராம சபை நடைபெற்று அந்த கிராம சபையில் ஒரு குடும்பதாரர் வந்து எதனா இஷ்யூ இருந்தான் கேட்கும்போது அரிசி வழங்குவதில் சரியில்லை என்று சொல்லியதன் காரணமாக 50 நியாயவிலை கடைகள் அரிசியை வந்து பரிசோதனை செய்தார்கள். அந்த பரிசோதனை செய்ததில் வேணுமென்றே நல்ல அரிசி இருக்கும் பொழுதும் ஒரே ஒரு நம்ம ஐயம்பேட்டை 1 கடையில டிஎஸ்ஓ வந்து வேணுமனே, அவர் பேர் வந்து கார்த்திகேயன், அவர் வேணுமனே வந்து நல்ல அல்லாத அரிசி எடுத்து 5 பாக்கெட்டில் அரிசியை போட்டு அந்த 5 பாக்கெட்டில் 5 கடையை எழுதி இதை வந்து முதலமைச்சருக்கு அனுப்பிச்சதுனால இது வந்து அரிசி நல்லா இல்ல, உடனே தற்காலிக பணி நீக்கம் பண்ணிருந்தாங்க. ஆனா அரிசி கொடுக்கிறது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகமே தவிர இதற்கும் சங்கத்தினுடைய விற்பனையாளர்களுக்கும் சங்க செயலர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. கடையில் அரிசி குறைவாக இருந்தாலோ அதிகமாக இருந்தாலோ குடும்ப அட்டைகளை கொடுக்க வேண்டியது இஷ்யூகள் இருந்தாதான் எங்களுடைய முதன்மையான எங்களுடைய எங்க மேல தவறு வரும், அதுக்கு நீங்க நடவடிக்கை எடுங்க. ஆனா இது வந்து எந்த சம்பந்தம் இல்ல. ஒரு டிஎஸ்ஓ வட்ட வழங்கல் அலுவலர் வேணும் என்று கூட்டுத்துறையை பழிவாங்கும் நோக்கத்துடன் கடையில் அவங்க தப்பிக்கிறதுக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் உள்ள அதிகாரிகளை தப்பிக்க வைப்பதற்கு இவங்க வந்து கொள்முதல் செய்யறது புரோக்கிங் தான் இவங்க பண்றாங்க. இவங்க பண்ற வேலையை சீரா செஞ்சா இந்த இஷ்யூ வராது. அதனால இத வந்து இவங்க இன்னியோட ஒழுங்குமுறைப்படுத்திக் கொண்டு இனி வரும் காலங்களில் குடும்ப அட்டைகளுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களுக்கு சீரான முறையில் கொடுத்து எங்களுடைய துறைகளுக்கும் தரமான பொருட்களை கொடுத்து எங்கள் துறைகளுக்கும் எந்தவித இஷ்யூ வராமல் பாதுகாக்க வேண்டும் என்று எச்சரிக்கையா சொல்றோம். எங்களுக்கு வந்து இனிமேப்பட்டு எங்களுக்கு கொடுக்கிற பொருளை நாங்க தாராளமா கொடுக்கறோம். கொடுக்கறதுல ஏன்னா இஷ்யூ இருந்தா சொல்லுங்க. நீங்க பொருள் கொடுக்கறது உங்க பொறுப்பு, இதை நீங்க தவிர்த்து தரமான பொருளை இது பொருள் வழங்குங்க அப்படின்னு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். எங்களுடைய 2 செயலர் மற்றும் 9 விற்பனையாளர்கள் வந்து தற்காலிக பணி நீக்கம் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து உடனடியா இன்றைய அந்த தற்காலிக பணி நீக்க ஆணையை முற்றிலுமாக கருவறுத்து கேன்சல் செய்யணும். அப்படி ரத்து செய்யப்படவில்லை என்றால் நாளை காஞ்சிபுரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த போராட்டம் நடைபெறும், இதை தொடரும். அது முதற்கொண்டு 9/5/2022 அதிலிருந்து தொடர்ந்து வேலை நிறுத்தம் நடைபெறும் என்றும் மாநிலம் முழுவதும் தொடர்ந்து வேலை நிறுத்தம் நடைபெறும் என்றும் தொழிற்சங்கம் மாநில சங்கம் மாநில தொழிற்சங்கம் அறிவித்ததை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம்.